அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகா பரிவாளின் சில அற்புதங்களும் மகிமையையும் பார்ப்போம். கவியரசர் கண்ணதாசனை அறியாதோர் எவரும் இருக்க முடியாது. துவக்க காலத்தில் ஒரு நாத்திகராக இருந்து மேடைக்கு மேடை அவ்வளவேன் காஞ்சிபுரத்திலேயே சங்கரமடத்துக்கு எதிரில் மேடை போட்டு காஞ்சி ஸ்ரீமடத்தையும் மகா பெரிவாளையும் பல முறை திட்டி தீர்த்தவர். அப்பேற்பட்ட அக்மார் நாத்திகரான கண்ணதாசன் கொடூரமான ஒரு கார் விபத்தில் உருகுலைந்தார். அனைவருக்கும் இறங்கும் ஆபத் பாந்தவனான காஞ்சி மகா பெரிவாளின் பரிபூர்ண அருளாலும் ஆசியாலும் உயிர் மீண்டார். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் நேராக காஞ்சி போய் மகா பெரிவாளை கண்ணீர் மல்க வணங்கினார் கண்ணதாசன். பெரிவாளின் ஆசியுடன் அர்த்தமுள்ள இந்து மதம் பிறந்தது. காஞ்சி மகா பெரிவாளை பற்றி பின்னாளில் கண்ணதாசன் எழுதினார், அவர் பிராமண ஜாதியின் தலைவர் அல்ல. பிராமணர்கள் அப்படி ஒரு நிலையை உண்டாக்க கூடாது. உலகெங்கிலும் உள்ள அஞ்ஞானிகளுக்கு ஞானக்கண் வழங்கும் பேரொளி. அவரது பெருமை இப்பொழுது தெரியாது. இன்னும் 50 வருடங்கள் போனால் இந்து மதம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற சங்கராச்சாரிய சுவாமிகள் என்று எதிர்கால மாணவர்கள் பதில் எழுதுவார்கள். செஞ்சிக்கோட்டைக்கு போகிறவனெல்லாம் தேசிங்கு ராஜா ஆக முடியாது. காவி கட்டிய எல்லோரும் மகா யோகிகள் அல்ல. ஞானம், வித்தை, ஒழுக்கம், பண்பாடு ஆகிய அனைத்தும் சேர்ந்த மகா யோகி எங்கோ எப்போதோ அவதரிக்கிறார். தாய் குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது இந்த மகானை பற்றி பாட வேண்டும். பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் இந்த மகானை பற்றி குறிக்க வேண்டும். பக்தியின் பாதைக்கு முழுக்க திரும்பிய கண்ணதாசனின் உணர்ச்சி மிகு வரிகள் இவை. இந்த மகானை முதல் முறையாக நான் காஞ்சியில் பார்த்தபொழுது இப்படியும் ஒரு துறவியா என்று வியந்தேன். இவரை பார்த்த பின் நானும் ஒரு துறவி என்று சொல்லவே வெட்கப்பட்டேன். பேச்சில் கடப்பலமில்லாத உண்மை, குரலில் தெரிகின்ற ஞானம், தவத்தின் போது தெரிகின்ற அமைதி, அப்பப்பா என்று வியக்குகிறார் புத்த துறவி தலாய் லாமா. மகா பெரிவா வாழ்ந்த வாழ்வின் பெரும் பகுதி யாத்திரையிலேயே கழிந்திருக்கிறது. சந்நியாசிகள் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்க கூடாது. பல்வேறு பதிகளுக்கு சென்று பயணித்து பலருக்கும் பயனுள்ள உபதேசங்களை செய்ய வேண்டும் என்று ஆன்மீக நூல்கள் சொல்லும். உலகில் வசிக்கின்ற எல்லோரையும் ஈர்த்த ஒரே விஷயம் மகா பெரிவா வாழ்ந்த எளிமையான வாழ்க்கைதான். பணத்தை கையால் தொட்டதில்லை, தொலைபேசி பயன்படுத்தியதே இல்லை, உணவில் பற்றில்லை, உடையில் நாட்டமில்லை, சொத்து சுகத்தில் கவனமில்லை, சொந்த பந்தங்களுக்கு சலுகை இல்லை. இவரிடம் ஆசி பெற வருபவர்களில் கோடீஸ்வரர்கள் பலரும் உண்டு. ஆனால் இவரோ கட்டாந்திரையில் மாட்டுத் தொழுவத்தில் ஏதோ ஒரு திண்ணையில் யாரும் அறியாதவாறு சாதாரணமாக சுருண்டு படுத்திருப்பார். பாரத தேசம் முழுக்க 3 முறை யாத்திரை செய்தவர். கார் போன்ற சொகுசு வாகனங்களை பயன்படுத்தியதில்லை. 18 மொழிகள் தெரிந்தவர். ஒருமுறை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு ஒரு பார்வையாளராக சென்று விமானியே வியக்கும்படி பல சந்தேகங்களை எழுப்பி அதற்கு உரிய விளக்கமும் தந்தவர். இன்னொரு முறை விசாகப்பட்டினம் சென்றபோது கப்பல் கட்டும் தொழிலில் உள்ளவர்களிடம் அதை பற்றி வெகு சுவாரஸ்யமாக பேசி அசத்தியவர். மற்றும் மவுண்ட் ரோடில் ஒரு அச்சகத்துக்கு சென்று அச்சுத்துறை சம்பந்தமான பல வியக்கும் தகவல்களை சொன்னவர். ஒரு விஞ்ஞானியிடம் பேசும்போது இவர் எங்கே போய் இத்தனை விஷயங்களை கற்றார் என்று அவரே மூக்கில் விரல் வைக்கும்படியான உரையாடல். ஆக மொத்தத்தில் மகா பெரிவா நடமாடும் என்சைக்ளோபீடியா. தகரத்தையும் தங்கத்தையும் ஒரு சேர பார்த்தால் தங்கம்தான் நம்மை ஈர்க்கும். ஆனால் இந்த மகானை தகரம்தான் ஈர்க்கும். தகரத்தில் தான் எத்தனை சோகம், எத்தனை நிறமாற்றம், எத்தனை ஏளனம்.
தங்கத்திற்கு நிகரானதுதான் இந்த தகரமும், அதுவும் ஒரு உலோகம், இதுவும் ஒரு உலோகம் என்று தகரத்திற்கு பரிந்து பேசி உற்சாகமூட்டினார். ஆம், பணக்காரர்களும் ஏழைகளும் இவரது சபையில் கூடி நின்றபோது ஏழைகளின் பக்கமே இவரது பார்வை அதிகம் திரும்பியது. இறைவன் கருணை வடிவம்தானே. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.